எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசிஆரில் இருக்க இஞ்சம்பாக்கத்தில் தாங்க இருக்கோம். இங்கே வந்து நான் என்ன நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நிறைய வந்து பிளான்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். நான் வந்து இந்த பாட் ஷாப் அப்படின்னு சொல்கிறேன், இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட்டு கலெக்ஷன் கொண்ட ஒரு ஷாப்பில் தான் இருக்கேன். நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது இவங்களுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். பேஜுக்குள்ளே போய் பார்த்தா அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓப்பன் பண்ணி இவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதோடய ஓனர், அவருடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவர் வே ஆஃப் அப்ரோச்சிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறாரு அது எல்லாமே பார்த்து சரி ஓகே இங்கே வீடியோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இன்டோர் அதாவது வீட்டுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு ஹோம் டெக்கர் பண்ணோம் பிளான்ஸை வச்சு அப்படின்னு சொன்னால் அதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் வந்து கார்டனிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து பிளான்ஸை வச்சு டெக்கரேட் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சென்னையில் இருக்க மேஜரான எல்லா ஆஃபீஸ்க்கும் எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் எல்லாம் பெரிய ரெசிடென்சி ஏரியாஸ்க்கும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிளான்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங்லேருந்து எல்லாமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பாட் ஷாப்பில் வந்து என்னென்னலாம் இருக்குது, அதாவது இந்தியாவிலே லார்ஜஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இங்கே என்னென்னலாம் இருக்குன்றதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே பார்த்து முடியும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் ரொம்ப சந்தோஷம் உங்களை நேரில் பார்த்ததுக்கு. நான் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து தான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்கள் ஷாப்புக்கு வரணும்னு நினச்சேன். நான் வந்து பார்த்து நானே வந்து மிரண்டேன், ஏன்னா நான் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் காட்ட மாட்டீங்க. இங்கே வந்து பார்க்கும்போது தான் நீங்கள் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறீங்க இது எல்லாமே தெரியுது. நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃபுல்லாக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்களுடைய பாட் ஷாப் வந்து சுற்றி காட்ட போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க என்னன்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. ஓகே, 9 to 10 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ட்ரேட்மார்க் ஹோல்டர் பாட் ஷாப் பண்ணேன். ஆஸ் ஃபார் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது யாருன்னா இட்ஸ் மீ, பாட் ஷாப் பை ஸ்டீஃபன் நான் தான். ஸோ அடையாரில் 10க்கு 10 ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய ஃபெயிலியர்ஸ், அதுக்கப்புறம் லேர்னிங், ஸ்டில் லேர்னிங். அதுக்கப்புறம் மெயின் ரோடில் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் கொரோனா செம்ம லாஸு, வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்போதுமே அப்படி தான், பட் இப்போது இங்கே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் கலெக்ஷன் வெரைட்டி, எப்போதுமே புது புது ப்ராடக்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இது நர்சரி கிடையாது. ஒரு வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணணும்னா எங்களை விட இந்தியாவில் யார்ட்டையுமே இவ்வளோ சாய்ஸ் இல்லை. ஸோ இதை நீங்கள் நேராக வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா தான் பாட் ஷாப் ப்ரைட் ஆஃப் சென்னைன்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இவரோட ஜிபியே பார்த்தாது, ஏன்னா என்கிட்ட அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. 2 ஃப்ளோர் இருக்குது, ஒரு ஒரு ஃப்ளோராக போய் பார்க்கணும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா மினிமம் ஒரு 3.5 மணி நேரம் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒவ்வொரு தீமாக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா மினியேச்சர் இருக்கும். இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா லேப் வச்சுருக்கிறேன், ப்ராடக்ட் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு. ஓகேயா, இங்கே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் செக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கிஃப்டிங் பர்பஸ்க்கு வச்சுருக்க பாட்ஸு, அதுக்கப்புறம் டேபிள் டாப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் டாய்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பக்கம் ரெக்ஸின் டாய்ஸு, அதுக்கப்புறம் ஒயிட் செராமிக் பாட்ஸு, அந்த மாதிரிலாம் இருக்கும். வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் வாட்டரிங் பாட்டுக்குன்னே ஒரு செக்ஷன் தனியாக வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உடன் பேஸ் பண்ணது நிறைய வச்சுருப்போம். வுட் பேஸ் ப்ராடக்ட் நிறைய இன்னும் டிஸ்பிளே ஒர்க் நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த மாதிரி டேபிள் டாப்லாம் இருக்கும் இங்கே இருக்குது. இது கிளாஸ் ஹவுஸுக்குன்னே தனியாக பண்ணுது. ஒரு கிளாஸில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு இந்த மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்டிங்க்கு பண்ணுறது இதெல்லாம். அதே மாதிரி இங்கேயும் இதெல்லாமே கிஃப்டிங்க்கு. செராமிக்கில் ஸ்பெஷலிஸ்ட்டை யார் யார் எதிர்பார்க்குறாங்களோ எல்லாருக்குமே இதில் பண்ணித்தரோம். ஸோ இங்கே வந்து டெரக்கோட்டா, ஓகே, நிறைய இருக்கும். இது இன்னொரு செக்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் என்னென்னா ஒயிட் பாட்டு தீமுக்கு என்னென்ன வேணும் அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கவங்களுக்கு ஒயிட் பேஸு, அதுக்கப்புறம் டேபிள் டாப் ஐட்டம்ஸ் இதெல்லாமே. ஸோ இது ஒரு வுட் செக்ஷன். ஓகே, எங்கள்கிட்ட வுட் செக்ஷன் மாத்திரமே 4 வகையான வுட் செக்ஷன் வச்சுருக்கோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும். வெறும் வார்த்தையினால் மாத்திரம் லார்ஜஸ்ட் கலெக்ஷனில் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நேரில் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். வை வி கால் இட் பாட் ஷாப் ப்ரைட் ஆஃப் சென்னைன்றது நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறது மேலே எல்லாமே போன்சாய் வெரைட்டி வச்சுருப்போம். இங்கே அவுட்டோர் வச்சுருக்குறோம். இது மாதிரி எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பிளான்ட் வந்துக்கிட்டே இருக்கும். வர்றப்ப நாங்கள் கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்போம். லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எங்கள்கிட்ட அவ்வளோ வெரைட்டி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பார்ட்ஸ் பார்த்துங்களா, வெரி குட். ஸோ இங்கே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பால்கனியில் வைக்கிறதுக்கும் உங்கள் வீட்டை டெக்கோ பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சீட் செக்ஷனு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செக்ஷன் இங்கே இருக்குது. ஸ்டோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரி ஆஃப்
ரூம் இருக்கு, தனித்தனியாக வச்சுருப்போம், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து மினியேச்சர் ரூம்னு இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் லேப் யூனிட். நாங்கள் ஒரு ப்ராடக்ட் எப்போதுமே ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே யூஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு அடுத்த யூனிட் கொண்டு போயிடுவோம். இதுதான் எங்களோட ஆஃபர் ஷெல்ஃபு. எப்போதுமே இங்கே ஒரு ஆஃபர் ஷெல்ஃப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஆஃபர் எப்போதுமே மாற்றி ஃபர்டிலைசர் கவுண்டர் இது. ஸோ சொல்கிறோம் இல்லையா, இப்போ புதுசாக ஒன்று பாட் ஷாப் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு. ஓகேயா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிங் கவுண்டர் வரப்போகுது. ஓகேயா, பாட்டிங் கவுண்டர் வந்து அழகாக இந்த இடத்துல மாற்றிடுவோம். இங்கே பாலியோஸ் வருது. ஸோ வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதையும் உங்களை காமிச்சிடுறோம். எப்போதுமே எங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்குலன். ஓகேயா, இவ்வளோ அழகாக பண்ணிட்டு பெபிள்ஸ் டாப்பிங் பண்ணி. ஓகேயா தமிழம்மா, இவ்வளோ பெரிய சக்குலன் எவ்வளோ கொடுக்குறோம் கட்டுங்க? 60 ருபீஸ் பாட்டோட பெபிள்ஸோட மென்யூர் சாயிலோட. ஓகேயா, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாமே ஒர்க் நடந்துட்டுருக்குது. இதெல்லாமே ஒர்க் நடந்துட்டுருக்குது. ஸோ இங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கஸ்டமருக்கு இங்கே கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா பிளான்ட் வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது, எல்லாத்தையுமே காசு இருக்குது. பட் அட் த சேம் டைம் பிளான்ட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அதனால் நிறைய பேருக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கிறதில்ல. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த இடத்துல ஒரு மெடிடேஷன் இது மாதிரி கொண்டு வர்றோம். நீங்கள் பிளான்ட்டோட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்கள், அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பாலியோஸுக்கு ஏற்ற மாதிரி வருது. ஓகேயா, இங்கே வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்கணும், ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால எப்படி இருக்குது. பட் எவ்வளோ பிளான்ட்ஸ் பாருங்கள். ஸோ ஜிஜினா ஜிஜி பிளான்ட்டுக்குன்னு ஒரு கவுண்டர் வச்சுருக்குறோம். ஸோ இது எல்லாமே ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டி. இங்கே இது வச்சுருக்குறோம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி அழகாக போய்கிட்டே இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. இங்கே ஒரு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் மாதிரி போன்றோம். ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸ் வரப்பனா நீங்கள் ஒரு ஒரு வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு வராமல், ஒரு பாட் ஷாப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை போயிட்டு அதை ஒரு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸோடு வர்றப்போ, அப்போ தான் நாங்கள் இங்கே பண்ணி வச்சுருக்கிற எல்லா விஷயம் நூக் அண்ட் கார்னர் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டடாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறதாங்க ஒரு கிரேசி ஹவுஸ். வாங்க, இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா பெரிய பெரிய செராமிக் பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக லோடு வந்து. ஓகேயா, இதெல்லாமே ஆஃபர் தான். இப்போ இதெல்லாம் 1700 சொல்லுவோம். இந்த பாட்டுக்கு வந்து பிளான்ட்டே காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும். ஸோ 650 வர்த்த பிளான்ட் வந்து 1700 ருபீஸ் பாட் எடுக்கிறப்ப உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். ஸோ பாட் ஷாப்புடைய ஆஃபர்ஸ் எப்படின்னா, நீங்கள் பாட் வாங்குறப்ப பிளான்ட்டே காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறைய விஷயங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. ஓகேயா, ஸோ இதெல்லாமே இருக்கும் பெரிய பெரிய பாட்ஸ் எல்லாமே. நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு போக வேண்டாம், பாட்டுக்கு ஒரு இடம், பிளான்ட்டுக்கு ஒரு இடம், சாயிலுக்கு ஒரு இடம், டெக்கோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் அப்படின்லாம். கார்டனு உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா என்னை விட இந்தியாவில் யார்கிட்ட இவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு சேலஞ்ச் பண்ணுங்கள். நாங்கள் அவங்கள பீட் பண்ணுறோம். இப்போதைக்கு கரண்ட்டாக பாட் ஷாப் பை ஸ்டீஃபன் தான். என்னன்றதை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். எவ்வளோ ரோட் அமௌண்ட் பாருங்கள். நீங்கள் பார்த்ததெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்துருக்கீங்க. இன்னும் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர்லையும் இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இன்னும் இதெல்லாம் பிரிக்கலை. இந்த மாதிரி வார வாரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ என்னோட ப்ராடக்ட் எந்த பேஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, 1000 பேர் வாங்குற இடத்துல நம்மளால் வாங்க முடியாதா? இந்த ஒரு கேள்வி எப்போதுமே நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். எப்போதுமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ப்ராடக்டை இதை தயவுசெய்து எடிட் பண்ணாமல் போட்டுருங்க. இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் கையில் வச்சுப்பாங்க சரியா, இவ்வளோ ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு 500 ருபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்படின்னு ஒரு கஸ்டமர் ட்விஸ்ட் பண்ணுறது. அப்போ என்ன நினச்சிக்கோங்க, நிறைய பேருக்கு இவ்வளோ பெரிய பாட்டு 500 ரூபாய்க்கு இல்லை, அந்த ப்ராடக்ட்டுக்கு 18% ஜிஎஸ்டி இருக்குது. ஓகேயா, அட் த சேம் டைம் ரீசனபிளாக இருக்கிறதுனால தான் ஒரு 10 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், அதனால தான் சொல்கிறோம். ஸோ என்னட்ட என்ன ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை விட உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுனால தான் இவ்வளோ தலைக்கு கலெக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் பாட் ஷாப் டே எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணும்னா 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லிவிடுவேன். பட் அந்த 10 ரூபா ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கணும்ல, கஸ்டமரை ஏமாத்துறதுக்கு பேர் வியாபாரம் இல்லை, அது வியாபாரமே கிடையாது. அதுக்கு பேர் ஏல சீட்டு கம்பெனி, டக்குன்னு அந்த ஃபங்க்ஷன் அதை இழுத்து மூட்டி ஓடுவாங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது. அது அப்படிலாம் பண்ண முடியாது. இது வந்து மனசுக்கு பிடிச்சி சோல் வந்து கனெக்ட் ஆகணும் ப்ராடக்டோட. அப்போ தான் அந்த ப்ராடக்டோட ஃபுல் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த யூசேஜே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வர்றப்ப
அந்த பொருளை காசாக பார்க்காம அது உங்கள் மனசுக்கு இதமாக இருக்க போது நீங்கள் நினைக்கணும். பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், பிடிக்காமல் விடமாட்டேன். ஆனால் இப்போ பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கடல் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க, நீங்கள் வந்து வரும்போது இவ்வளோ காசு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கணும்னா இங்கே வந்து நீங்கள் 500 ரூபாய்க்கு கூட வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குது. இது எனக்கே பார்க்கும்போது தெரியுது. இப்போ நிறைய பேர் மைண்ட் செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நிலையே வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கே பிளான் இருக்குது, 3 ரூபாய்க்கே பிளான் இருக்குது இப்படின்னு சொன்னால் நிறைய பேர் உள்ளே வராங்க இல்லையா. நீங்கள் அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்க, நீங்கள் எனக்கு பார்க்கும்போது தான் தெரியுது இதான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் கலெக்ஷன் கொண்ட ஒரு பாட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து உங்களால எவ்வளவு கம்மி பிரைஸுக்கு தர முடியும் இப்ப அப்படிலாம் தராங்க இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வெரி குட். இது ஒரு மாயாஜால வித்த உங்களை ஒரு இடத்துல ஏமாத்துறாங்கன்றதான் விஷயமே. ஏன் அப்படின்னா சென்னையில யாரையாவது கம்மியா சேலரி வாங்கிக்க சொல்றீங்களா? யாராவது கம்மியா வாடகை வாங்கிக்க சொல்லிடுறீங்களா? வாடகை ரெண்டு, வாடகை ரெண்டு ஒண்ணு தானே சரியா, வாடகை சம்பளம் மெயின்டெனன்ஸ் ஈபி பில்லு உங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற ஜிஎஸ்டி, ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன 18% 12% கவர்மெண்ட் கட்டணும், எங்கே போகிறது? அப்போ எப்படி சென்னையிலே கம்மியான விலையில கொடுக்க முடியும்? புரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு ஆசையை தூண்டி அவங்கள ஏமாத்துறோம். அது எனக்கு தேவையே கிடையாது. கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கிறான், உங்கள் மனசுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம். 1000 பேர் வாங்குற இடத்துல நம்மளால் வாங்க முடியாதான்ற கேள்வியை தான் நான் அந்த கஸ்டமர்கிட்ட கேட்குறேன். ஏன் கம்மியாக எதிர்பார்க்குறோம்? அதே சமயத்தில் அந்த கம்மியான பொருளை வித்துட்டு அதில் வர ப்ராஃபிட்டை வச்சு ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? இன்றைக்கி ஒரு கார்டனோடைய சம்பளம் வந்து 850. இன்றைக்கி நிறைய ஒரு டிகிரி ஹோல்டர் வந்து மாதத்தில் ஒரு 15,000 ரூபா வாங்குறது பெரிய கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஸ்கில்டு ஆளுங்க வந்து அன்எஜுகேட்டடாக இருந்தாலும் அசால்ட்டாக இன்றைக்கி ஒரு 850 ஒரு 1500 அதுக்கு மேலேயும் போதே. ஸோ கார்டன் இண்டஸ்ட்ரியில் நல்லா புரிஞ்சுக்குங்க, ரொம்ப கம்மியாக கொடுக்குறன்ற விளம்பரம் தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஏமாறுவீங்க. நான் அந்த ஏமாற்றத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வீடியோ போடும்போது என்ன போடுவாங்கன்னா, நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க. எந்த நிறைய வீடியோவில் இதுதான் மேக்ஸிமம் வந்து இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாவது ஆஃபர்லாம் இருக்கா இங்கே? ஸோ என்ன ஆஃபர் எதிர்பார்க்குறீங்க? இதுவரைக்கும் ஒரு கார்டன் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு கலெக்ஷன் ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்தது இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல கண்டிப்பா கொடுக்க முடியும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, இவ்வளவு கலெக்ஷன் இருக்கு. ஒரு இடத்துக்கு போனா ஒன் ஸ்டாப் ஃபார் ஆல் யுவர் சொல்யூஷன்ன்றது பாட் ஷாப் பை ஸ்டீஃபன்றத நான் ப்ரூவ் பண்ண முடியும். என் பேர் மணிமாறன். நான் வந்துட்டு ஒரு கோவிட் முன்னாடிலேருந்தே நான் இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ கேக்டஸ் வாங்கியிருக்கேன், சர்க்குலன்ஸ் வாங்கியிருக்கேன், மணி பிளான்ஸ் இப்போ வாங்கியிருக்கேன், பீஸ் இங்கே இருக்கிறது வாங்கியிருக்காது, ப்ளஸ் இந்த ரெட் கலர் இந்த பிளான்ட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ திருப்பி வரதுனா என்ன டவுட் இருந்தாலும் எனக்குலாம் பிளான் பற்றியே தெரியாது, பட் ஆனால் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்போ கேட்டாலுமே எக்ஸ்பிளைன், எவ்வளோ தடவை கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கஸ்டமர் சர்வீஸ் தான் திருப்பி வர வைக்கிது. ப்ளஸ் வாங்கிட்டு வர பிளான் நல்ல குவாலிட்டியாக வீட்டில் இருக்குது. ஸோ திருப்பி வந்து வாங்குறதுக்கு அதுவும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே ஏற்கனவே வந்திருக்காங்க, அவங்க தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது, லைக் நல்ல பெரிய ஸ்பேஸ்னு. நாங்கள் ஃபஸ்ட் வந்தப்பெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி கூட இவ்வளோ பெருசு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அடுத்து வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ என்ன புதுசு புதுசாக கொண்டு வராங்கங்கிறத பார்க்குறதுக்கே வரக்கு வந்துட்டு ஒரு இதாக இருந்துச்சு. ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க சொல்லி வந்து பார்க்கும் போதுலே லைக் சென்னைக்குள்ளே இவ்வளோ பெரிய இடம் இருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட் லுக்லேயே வந்துட்டு ஓகே இங்கே வாங்க நல்லா இருக்கும்னு தோணுனால ஃபஸ்ட் டைம் வந்தோம், அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. என்னோட ஃபேமிலியிலேருந்தே வர்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ஸோ யார் வந்தாலுமே நல்லா பண்ணித்தராங்க. வந்துட்டு ஒரு கஸ்டமராக பார்க்காம ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு பேசுறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது, ஸோ அதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மற்றதோட. இங்கே பார்க்குறவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், யாருமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. எதுவுமே ஐடியா இல்லைனாலும் வந்தால் கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸோட ஒரு சின்ன பிளான்ட்டோட போவாங்க. தெரிஞ்சவங்க வந்து அவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா நாலேஜ் கெயின் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் பிளேஸ் சென்னையில் வந்துட்டு பாட்ஸ் அண்ட் பாட்ஸோ பிளான்ஸோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஃபார் பிளான்ஸோ எது வாங்கினாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இன் சென்னை, கண்டிப்பாக வரலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறதா இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பாட் ஷாப்புடைய யூனிட் இது. ஓகேயா, இங்கே நிறைய இருக்கும். இதனால தான் சொல்கிறோம் ப்ராடக்டை ஃபோட்டோ காட்டல, கலெக்ஷன் ப்ராடக்டாக காட்டுறோம். அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3.5 hours உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா வேல்யூபிளான ப்ராடக்ட் தர்றதுக்கு பாட் ஷாப் பை ஸ்டீஃபன் கேரண்டீட். வெரி குட். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் சைஸு.
இதை விடையும் சின்னது இருக்குது. ஓகேயா, இப்போ அதுக்கேற்ற மாதிரி க்யூட்டாக இருக்கும், அது கஸ்டமைஸ்டும் பண்ணிக்கலாம், அது இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய பாட் இருக்கு. ஓகேயா, இது இருக்குது, இதை விடையும் பெருசாக பண்ணித்தர முடியும் பேஸ்ட் ஆன் யுவர் ஆர்டர். இதை விட எவ்வளோ பெருசு வேணும், இவ்வளோ பெருசு வேணுமா, இவ்வளோ பெருசு வேணுமா? இப்போ நீங்கள் லிஸ்ட் கேட்டீங்க இல்லையா, இன்டோர் கார்டன் பண்ணுறது, அவுட்டோர் கார்டன் பண்ணுறது, லேண்ட்ஸ்கேப் பண்ணுறது, டெரஸ் கார்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்டிக்கல் கார்டன் பண்ணுறது. நீங்கள் கார்டனில் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ, நம்ம இனிமேலும் 2023 உட்காந்துட்டு வெஸ்டர்ன் வேர்ல்டு ரோல் மாடலாக எடுக்கக்கூடாது. இன்றைக்கி என்னோட பேஜை நிறைய வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நீங்கள் என்னோடய வீடியோவில் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வர்றாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அதுதான் நான் எப்போதுமே சொல்லுவேன். ஸோ நீங்கள் பாட் ஷாப்புக்கு வாங்க, வந்து நேரில் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பாட் ஷாப் பை ஸ்டீஃபன் நம்மளை அப்படியே ஒரு ஹோம் டூர் மாதிரி கூப்பிட்டு போய் அவங்ககிட்ட என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட காமிச்சாரு. நானும் நினச்சேன் இந்த லார்ஜஸ்ட்டு கலெக்ஷன் அப்படின்னா என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்ககிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் உண்மைத்தன்மையும் இருக்குங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது கேட்டாலும் வெளிப்படையாக டப்பா டப்பா டப்பார்னு போட்டு உடைக்கிறாரு. ஆனால் ஏதாவது ஆஃபர் இருக்கானே தம்பி, வாங்குறவன் கம்மியான ப்ரைஸ்ன்னு சொல்லி வாங்கக்கூடாது, அவன் நல்ல பொருளாக வாங்கணும், அதை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றாரு. அந்த உண்மைத்தன்மையை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்ததுனால தான் நான் காண்டாக்ட் பண்ணேன், வாங்கப்பா தம்பி அப்படின்னு சொன்னார். என் ஆஃப் த டே சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சென்னையில் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் எங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கே வந்து வாங்கணும் அப்படின்னு கிடையாதுங்க, நீங்கள் ஹோப்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி வந்து ஒரு கார்டனிங்கு உங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசை வரும். இப்போ அப்படியே அண்ணா இது மட்டும் காட்டுங்களேன், இது பாருங்கள். இது நான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், ஏன்னா எனக்கு வந்து இது அவ்வளோ பிடிச்சிருந்தது. நமக்கு இது இதுக்கு இதோடைய பேர் என்ன எதுவுமே தெரியாது, இது போன்சைன் மட்டும் தெரியும். ஆனால் இந்த போன்சைல இவர் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இவங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் கேட்டேன் ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, தம்பி அவங்கக்கிட்ட 1000 ரூபா இருக்குன்னா அந்த 1000 ரூபாய்க்கு நமக்கு அதுக்கேற்ற பொருளை வச்சு நமக்கு பண்ணித்தர முடியும், 10000 ரூபா இருக்கனாலும் பண்ண முடியும், 1000 ரூபா இருக்கனாலும் பண்ண முடியும். நம்ம வந்து மக்களை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்க வேணாம் அப்படின்னு சொன்னார். அது உண்மையான சூப்பரான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட் ஷாப் பை ஸ்டீஃபனில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அதுக்கு நான் வந்து ஃபுல் கேரண்டி. நீங்கள் இங்கே ஒன்ஸ் வந்தீங்கன்னா உங்களுடைய அட்மாஸ்பியரு, இவங்க வந்து எப்படி உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணுறாங்க, இவங்க வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.